வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. திருச்சியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது 60களின் இறுதியில். ஒருத்தர் போய் அந்த படத்தை பார்க்குறாரு. படம் சூப்பர் படம், பாட்டெல்லாமும் பிரமாதமாக இருக்குது, ஒரு பாட்டு எஸ்பெஷலி ஓஹோ ஆஹா. அடுத்த நாள் ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு வராரு. இங்கே வந்து அகஸ்தியா தியேட்டரில் மறுபடியும் அந்த படத்தை போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த பாட்டை காணும். இல்லை, அது நேற்றி பார்த்தோம், இன்றைக்கி காணமேனு பார்த்தா ரொம்ப சிம்பிள், சென்சார் வந்து அந்த பாட்டை தூக்க சொல்லியிருக்காங்க. சென்னைங்கிறதுனால ரீலில் உடனே கட் பண்ணி ஜாயின் பண்ணி புது ப்ரிண்ட்டு போயிடுச்சு. ஆனால் வெளியூருக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஸோ வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வாரம் அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணாங்க. அப்போ சென்னையில் இருக்கிறவங்க அந்த பாட்டை ரேடியோவில் கேட்க முடிஞ்சது. அப்போ கூட ரெண்டு லைனை தூக்கிட்டு தான் அதை ரேடியோவில், டிவியில், தூர்தர்ஷனில் அதுக்கப்புறம்லாம் போட்டாங்க. இவ்வளவு கான்ட்ரவர்சி உள்ள ஒரு பாட்டையாக நம்ம கியூஃபாரில் கேட்க போகிறோம். கேட்டாகணுமே. வாலி சார் அப்படி எழுதியிருப்பாரு, மெலிசை மன்னர் அப்படி இசையமைச்சிருப்பாரு, டீமஸ்ஐயா அப்படி பாடியிருப்பாரு. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, பூவாத்தலையா திரைப்படம். கேபி சார்கிட்ட ஒரு தடவை இந்த பேச்சு வந்தப்போ, ஏன் சார் இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது அப்படின்னு சும்மா கேஷுவலாக கேட்டேன். அவருடைய பிராண்ட் புன்சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இந்த பாட்டில் வாலி சார் எல்லாத்துலேயும் ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிருப்பார், அது யாருக்கும் பிடிக்கலை அப்படின்னார். எவ்வளோ ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணை பார்த்து உன் கண் மீன் மாதிரி அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் மதுரையில் பிறந்த மீன் கொடின்னு சொன்னது தப்பாயிருச்சு. உன் புருவம் வில்லு மாதிரி அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை, ஆனால் சேரன் வில்லு அப்படின்னு சொன்னது தப்பாயிருச்சு. நம்ம எது சொன்னாலும் பெஸ்ட்டு எதுவோ அதுதான் நீ அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதானே அவர் சொல்லியிருக்காரு. நீ சில மாதிரி அழகுன்னு சொல்கிறது சாதாரண கவிதை, காஞ்சி தலைவன் கோவில் சிலைன்னு சொன்னாரே வாலி ஐயா, அது மகாகவிதை இல்லையா? குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் எங்கே அலை போல பாயுமா, அது மாதிரி உன் கூந்தல்னு சொன்னாரு, அது அழகு இல்லையா? நீ சிரிச்சா முத்து திருவுன்னு சொல்லாதவங்களே கிடையாது, அது தூத்துக்குடி முத்துங்கிறாரு. வரிக்கு வரி வரிக்கு வரி முத்து பவளம் மாணிக்கமுமா இந்த கவிதை அப்படியே மின்னுதே. இந்த அத்தனை முத்துக்களையும் நவரத்தனங்களையும் சேர்த்து அந்த கிரீடம் பண்ணுறாரு மெல்லிசை மன்னர். அட்டேங்கப்பா, என்ன டியூன், என்ன மெலடி இல்லை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு அடக்கமான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன், அதில் எவ்வளோ கிராண்டியர் காட்டிருக்காரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சித்தார், தபலா, ஃப்ளூட், இதோ ஒரு நாலு பார் ஒரு ஷெனாய் வரும், ஒரு நாலு பார் ஸ்ட்ரிங்ஸ் வரும், அவ்வளோதான். அதில் என்ன ஒரு அழகை காட்டியிருக்காரு, எவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காரு, எவ்வளோ ஒரு செழிப்பை காட்டியிருக்காரு. அந்த கவிதை எவ்வளோ செழிப்போ அத்தனை செழிப்பு இந்த இசையில் இருக்கும். இந்த மகுடத்தை சூடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? கூப்பிடுங்க ஐயா டிஎம்எஸ், அவர் தலையில் வைங்கப்பா, அவர் தலையில் வைங்க, கழட்டவே கழட்டாதீங்க அந்த மகுடத்தை. மெய் சிலிருப்புன்னா எத்தனை இடத்துல வரும் தெரியுமா? தூத்துக்குடி முத்துக்குவியல் அப்படி இருக்கும். அந்த இடத்துல அவர் முத்துக்குவியல் சொல்லும்போது முத்து முத்தா வார்த்தைகள் வந்து விழும். இவை யாவும் ஒன்றாய் தோன்றும் முன்னே தமிழகம் என்பேனே. ஏன் தமிழகம் அப்படி குழையுது? தமிழகம் அப்படின்னு வீரமாக சொல்லியிருக்கலாம், அது வேற எக்ஸ்பிரஷன், அதுக்கு இங்கே இடம் இல்லை. இது காதலாக தன்னுடைய தமிழகத்தை பற்றி பாடுறது இல்லையா, அந்த காதல் வந்து கொட்டுது பாருங்கள். தமிழகம் டூனில் கொட்டுது, வார்த்தையில் கொட்டுது, பாடுறவர் குரலில் கொட்டுது, அதுதான் மேதைகளின் சங்கமம். இங்கே சங்கமமாற அந்த மேதைகள் மெல்லிசை மன்னர், டிஎம்எஸ் ஐயா, வாலி ஐயா. இன்றைக்கி இந்த பாட்டை ஒரு பிரமாதமான விருந்தாக படைக்க போகிறது யார் தெரியுமா? சாய் விக்னேஷ். தெள்ளத்தெளிவான உச்சரிப்பு, அது வாலி ஐயாவுக்கு மரியாதை. கம்பீரமான அந்த ப்ரெசன்டேஷன், அது டிஎம்எஸ் ஐயாவுக்கு மரியாதை. மெலடி அப்படியே உள்வாங்கி பாவத்தோடு பாடுறது, அது எம்எஸ் ஐயாவுக்கு மரியாதை. இந்த பாட்டுடைய உயிர் நாடி அந்த சித்தார், அதனால் இன்றைக்கி சித்தாரே போட்டலான்னு சொல்லி நம்ம சித்தார் கிஷோர் அவர்களுக்கு இன்றைக்கி வாசிக்க சொல்லியிருக்கோம். நிஜமாகவே இந்த பாட்டை இன்னொரு லெவலுக்கு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த முக்கியமான வாத்தியம் ஃப்ளூட், இழையும் அப்படியே பிரமாதமாக வாசிச்சிருக்காரு லலித். அப்புறம் இன்றைக்கி வெங்கட்டோட என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணுமே, சில சமயம் அவர் அவரை மீறி இன்வால்வ் ஆகிறல, அது இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, கேட்பீங்க. இத்தனை விஷயங்களும் உள்ளடக்கி இந்த பாட்டுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கணுமே, அதை ஷியாம் பெஞ்சமின் அவருடைய டச்சஸில் பண்ணுறாரு பாருங்க. அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் வியப்பு தான். அழகான இசை, அழகாக கண்ணுக்கு விருந்தா, எப்பவும் போல சிவா உங்களுக்காக படைக்கிறாரு. மதுரையில் பறந்த மீன் கொடியை கான்ட்ரவர்சியெல்லாம் தள்ளி வைங்க, செம்ம பாட்டு இல்லை, அதை நம்ம என்ஜாய் பண்ணுமா வேண்டாமா, அதனால கேட்டு கிறங்குங்க. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன்வில்லை புருவத்தில் கண்டேனே. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமை
பொறுமைகள் புரிந்த சேரவில்லை புருவத்தில் கண்டேனே தஞ்சையில் பறந்த புலிகொடியை உன் பெண்மையில் கண்டேனே தஞ்சையில் பறந்த புலிகொடியை உன் பெண்மையில் கண்டேனே இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே உன்னை தமிழகம் என்றேனே மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே போரில் புதுமைகள் புரிந்த சேரவில்லை புருவத்தில் கண்டேனே காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான் கண்மணியே உன் பொன்னுடலோ குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் காதலியே உன் பூங்குழலோ சேலத்தில் விளையும் மாங்கனி சுவைதான் சேயிழையே உன் செவ்விதழோ தூத்துக்குடியின் முத்து குவியல் திருமகளே உன் புன்னகையோ திருமகளே உன்னகையோ மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே போரில் புதுமைகள் புரிந்த சேரவில்லை புருவத்தில் கண்டேனே மலையில் புறப்படும் தென்றல் இளையவளே உன் அடையழகோ பொதிகை மலையில் புறப்படும் தென்றல் இளையவளே உன் அடையழகோ புதுவை நகரில் புரட்சி கவியின் குயிலோசை உன் வாய்மொழியோ கோவையில் விளையும் பருத்தியில் வளரும் நூலிழைதானும் இடையழகோ குமரியில் காணும் கதிரவனுதயம் புலமகளே உம் வடிவழகோ இவையாவும் ஒன்றாய் தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே போரில் புதுமைகள் புரிந்த சேரவில்லை புருவத்தில் கண்டேனே ஆஹா ஆஹா என்ன பாட்டு இல்லை எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடிஞ்சதுன்னே தெரியாது அப்படியே சும்மா ஜக 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 ஜகஜகன்னு போய் பாட்டு முடியும் போது ஒரு நமக்கு ஒரு நாலு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி அப்படி சல்னு ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் தான் இந்த பாட்டுடைய மகிமை ஆக்சுவலி எங்கேயுமே பாடாத அந்த ரெண்டு வரிகள்லாம் புதுவை நகரில் புரட்சி கவிஞன் அதெல்லாம் கூட நாங்கள் இன்றைக்கி போட்டோம் என்னங்க நல்ல கவிதையை என்ஜாய் பண்ணுவோம் வாலியாக்கு இந்த அளவு கூட மரியாதை பண்ணலன்னா எப்படி இல்லை குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா சித்தார் மாதிரி சில வாத்தியங்கள்லாம் இப்போ வந்து ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியிலேருந்தே காணாமல் போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யாருமே போடுறதில்ல ஆனால் அந்த வாத்தியத்துக்கு உண்டான சிறப்பு அதனுடைய அழகு அதை கூட நம்ம கொண்டு வரணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு அந்த குறைய கூட வைக்கக்கூடாதுங்கிற சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி சின்சியராக உழைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அந்த உழைப்புக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக வேணும் அப்போ தான் நாங்கள் 500ங்கிற இலக்கை தொட முடியும் முடிஞ்சால் அதை தாண்டி போக முடியுமான்னு தெரில முதல்ல 500 அப்படிங்கிற இலக்கை தொடறதுக்கு உங்கள் ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க ஓகே நாளைக்கு என்ன பாடல் அப்படிங்கிறதுக்கான பிக்சர் க்ளூ தான் இப்போ உங்கள் முன்னாடி இருக்குது இந்த படத்தை பார்த்த உடனே நாளைக்கு என்ன படம்னு எல்லோரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆனால் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் சமம் இருக்கும் ஏன்னா அவ்வளவு பாட்டு இருக்குது அவ்வளவும் நல்ல பாட்டு கேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நாளைக்கு நான் உங்களை அந்த அமர காவிய பாடலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம்